குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்தவர் மெக்கானிக் கார்த்திக் பாண்டியன், வயது 27. இவரும் சிவகாசியைச் சேர்ந்த பொன்னையா என்பவரது மகள் நந்தினியும் காதலித்தனர். இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை மீறி இருவரும் சில மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டு ஐயம்பட்டியில் வசித்தனர். சிவகாசி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நந்தினி பணி செய்து வந்தார். அவரை அழைத்து வருவதற்காக கார்த்திக் பாண்டியன் பைக்கில் நேற்றிரவு சென்றுள்ளார். அப்போது சூப்பர் மார்க்கெட் வாசலிலேயே கார்த்திக் பாண்டியனை சரமாரியாக வெட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பியோடியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கார்த்திக் பாண்டியன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருத்தங்கல் போலீசார் நந்தினியின் அண்ணன்களான பாலமுருகன், தனபாலன் மற்றும் நண்பர் சிவா ஆகிய மூவரை கைது செய்தனர். இதற்கிடையில் சிவகாசியில் ஆணவ கொலை நடந்ததாக செய்திகள் பரவின. இந்நிலையில் இது ஆணவ கொலை அல்ல என விருதுநகர் எஸ்பி விளக்கம் அளித்துள்ளார். சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்ததால் கொல்லப்பட்டவரும் பெண்ணின் குடும்பத்தாரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களது மற்றொரு சகோதரியும் காதல் திருமணம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சகோதரர்கள் இந்த கொலையை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் என விருதுநகர் எஸ்பி கேட்டுக் கொண்டுள்ளார்.